அதாவது உறவுகளே, எப்பவுமே வந்து நல்லா நல்லாவே கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காய்ச்ச மரம் தான் கல்லடி பிடிக்கும், கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க என்னதான் திட்டிக்கிட்டும் பண்ணிக்கிட்டும் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க தான் முக்கால்வாசி பேர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த வெள்ளத்துல வந்து நிவாரண நிதியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நிவாரண நிதினா என்ன, அந்த நேரத்துல என்ன தேவை, ஒரு சாப்பாடு பொட்டலமா இருக்கட்டும், ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு, இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க தான் பண்ணிருக்காங்க உறவுகளே. இதுல பாத்தீங்கன்னா ஆவுன்னா நெஞ்சு புடைக்க புடைக்க ஒரு ஆள் பேசுவாரு, இந்த சைமன் ஒரு ஆள், நான் தமிழர், அதனால என்ன பண்ணிருக்காரு, எங்கேயாவது ஏப்பா அங்க உன் தம்பி யாரை பார்த்தாலும் எங்க அப்பத்தா, எங்க சித்தப்பா, எங்க மாமா, இவர் எங்க ஐயா, இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த சைமன், அந்த மாதிரி ஆளுகளுக்காவது ஏதாவது ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு போட்டுல எங்கேயாவது வச்சிருந்தாப்பா, இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து கொடுக்குறோம், எங்கேயாவது கொடுத்தாரா, யாரா சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி தாங்கிறது இல்ல, சைமன் தாங்கிறது இல்ல, நெஞ்சு புடைக்க வந்து பேச பேசக்கூடிய இந்த சைமன் மட்டுமல்ல, சுந்தரவள்ளி எங்க போயிட்டா சொல்லுங்க, நியாயத்தை பேசுவோம், மத்ததுக்கெல்லாம் வந்து தொண்டை புடைக்க பேச தெரியுது இல்ல. இந்த மாதிரி நேரத்துல வந்து 10 பேருக்கு சைமன், அதே மாதிரி அருண், நான் என்னத்தை சொல்றது, இருந்தாலும் நினைச்சாலே உண்மையில வாந்தி வருது, வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். 25 கோடி வச்சுட்டு நீ கறி கொடுத்தீங்கன்னு சொன்ன இல்ல, வெள்ள பாதிப்பு பாதிக்கப்பட்டவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரெட் பாக்கெட்டா வாங்கி கொடுத்தீங்களா நீங்க எல்லாம் இல்ல, மக்கள் பணத்தை வாங்கி வலிச்சு வாயில ஓடுறது ஆள் இருக்கு, இந்த அருணன் ஒண்ணு, இந்த சுந்தரவல்லி, இந்த சோதிமணி எங்க போயிருச்சு, ரொம்ப நியாயம் பேசுறோம்மா, சரி இந்த கனிமொழி எங்க போயிருச்சு, யாருமே எதுவுமே பண்ணல. கன்னியாகுமரி மாவட்டம் இவ்வளவு, கன்னியாகுமரி மாவட்டத்தோட எம்பி இந்த கனிமொழி அம்மா போய் அங்க ஏதாவது அண்ணா சாப்பாடு ஒரு 4 பேருக்கு வாங்கி போட்டாங்களா இல்ல, அந்த ஏரியா பகுதி வந்து என்னைக்காவது குண்டு குழியுமா இருக்கே அதெல்லாம் பார்வையிட்டிருக்காங்களா இல்ல. அப்போ அரசியல் கட்சியில நல்லா கவனிக்க உறவுகளே, இந்த விஷயத்துல வந்து நிஜமா சொல்றேன், அன்னதானம், அதாவது அன்ன தானம் இல்ல, முடியாதப்போ வந்து உதவி, இப்போதைக்கு தானம்ங்கிறது அது 2வது விஷயம், முடியாதவங்களுக்கு யாரு செஞ்சது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி செஞ்சிருக்காரு.